எப்படி ஆர்டர் எடுக்கணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஊபர் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கோ கொடுத்துக்குங்க. கோ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆப் பெர்மிஷன்லாம் எல்லாம் கொடுத்துக்குங்க. கோ கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபிலாம் எடுக்க சொல்லுவோம். மாஸ்க் போட்டு செல்ஃபி, மாஸ்க் போடாமல் செல்ஃபி, ஓகேவா? கோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் போயிட்டு ஃபைண்ட் எ ட்ரிப் யுவர் ஆன்லைன் அப்படின்னு காட்டும். இந்த மாதிரி வந்துட்டாவே உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம், சரியா? இல்லை கோன்லைன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர் பெர்மிஷன் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் போயிடும். ஆன்லைன் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து அசைன் ஆரம்பிச்சிடும். நீங்கள் மெயினான ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரத்துலேயே ஆர்டர் வந்துடும். ஆர்டர் வந்தால் இந்த மாதிரி ஒரு பிளிங்க் சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி 7 மினிட்ஸாகவே 2 மினிட்ஸாகவே அந்த மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே கஸ்டமரோட அட்ரஸ்ஸு, கீழே கஸ்டமர் பேர் இதெல்லாம் அதிலே காட்டிடும், சரியா? நீங்கள் கஸ்டமர்கிட்ட சார்ட் பண்ணலாம், எங்கே போகிறீங்க, எந்த இடத்துல ட்ராப் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் கஸ்டமர்கிட்டே கேட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் அதிலே கால் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், கால் பண்ணி கூட நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம், சரியா? நீங்கள் எப்பவுமே ஆர்டர் வந்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட பேசிட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறது நல்லது, சரியா? இதிலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடில் சின்ன அந்த இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நேவிகேஷனு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமரோட அட்ரஸுக்கு வந்து மேப்பு கூட்டிகிட்டு போவோம். உங்களை மேப் வந்து கரெக்டாக காட்டும். நீங்கள் பைக் ஸ்டாண்ட், பைக்கில் வந்து ஸ்டாண்ட் மாட்டிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் டக்கு டக்குன்னு ஆர்டர் வந்தோடனே நீங்கள் போய் பிக்கப் பண்ணுறது வசதியாக இருக்கும். ஸோ நீங்கள் பைக் ஸ்டாண்ட் மாட்டிக்கிட்டிங்கன்னா மேப் பார்த்து போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நேவிகேஷனை நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கஸ்டமரோட இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிடுங்க, சரியா? கஸ்டமர் இடத்துக்கு ரீச் பண்ண உடனே நீங்கள் வந்து என்ன கொடுக்குறோன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மோட்டோன்னு இருக்குது. ஒரு சில கஸ்டமருக்கு பின் நம்பர் ஓடிபி, பின் நம்பர்னு சொல்லுவாங்க, ஓடிபின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஒரு சில கஸ்டமருக்கு கம்பல்சரி பின் நம்பர் போட்டால் தான் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ வந்து பின் நம்பர் அவங்களே சொல்லுவாங்க, சொல்லலாம் நீங்கள் கேட்டு வாங்கிட்டு நீங்கள் பின் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கிங்க. ஒரு சில கஸ்டமருக்கு பின் நம்பர் நாட் ரிக்யூர்டுன்னு வரும், ரிக்யூர்டுன்னு வந்தால் மட்டும் பின் நம்பர் நீங்கள் வாங்கி என்ட்ரி பண்ணால் போதும். பின் நம்பர் இல்லாமல் சில பேருக்கு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தாவே அது நெக்ஸ்ட்டு அவங்க பிக்கப் ட்ராப் லொக்கேஷன் காட்டிடும். ஸோ வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் பண்ண உடனே இப்போ நீங்கள் ஸ்டார்ட் மோட்டோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பின் நம்பர் கேட்கும். நீங்கள் கஸ்டமர் அவரே சொல்லிடுவார், சொல்லடா அவர்கிட்டே நீங்கள் பின் நம்பரை வாங்கி கரெக்டாக என்ட்ரி பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ட்ராப் பண்ண வேண்டிய லொக்கேஷன் வந்து நம்ம ட்ராப் லொக்கேஷன் போனோடனே கலெக்ட் கேஷ்னு காட்டும். அதை கிளிக் பண்ணோன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மேப் அந்த ஆப்லேயே காட்டிடும். அந்த அமௌண்ட்டை நம்ம அவங்கள்ட்ட காட்டிட்டு அதை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட் கொடுத்தோன்னா ரேட்டிங் கொடுக்க சொல்லுவோம். ரேட்டிங் கொடுத்தோன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் போயிடலாம். மறுபடியும் உங்களுக்கு ஃபைண்டிங் ட்ரிப்ஸ் அப்படின்னு காட்டும், வேறு ஆன்லைன் ஃபைண்டிங் ட்ரிப்ஸ்னால் அப்புறம் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும், ஓகேவா? இவ்வளோதான், வெரி சிம்பிள். இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் எடுக்கிறது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள்.